முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாயில் பண மோசடி செய்ய சென்றதாக பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளது. திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இங்க தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் மாற்றவில்லை. திருமூர்த்தி அவர்கள் மதுரையிலே 300 கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார். இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அவரையும் மாற்றவில்லை. ஏன் மாற்றவில்லைன்னா, இவரே தான் துபாய்க்கு போய் மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரு. 6,100 கோடி துபாயிலிருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி ஒரு வருடம் கடந்து விட்டது, 10 பைசா வரவில்லை. அப்ப துபாய்க்கு எதுக்கு போனீங்க? நான் சொல்றேன், அங்க போய் ஈடிஏ உரிமையாளர் சலாவுதீனை சந்திச்சாரா? சையத் சலாவுதீனை, ஈடிஏ உரிமையாளர் சையத் சலாவுதீனை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்று சந்தித்தார். துபாய் போய் எதற்காக அவரை சந்திக்க வேண்டும்னா, இந்த ஈடிஏ ஜி ஸ்கொயர் லேண்ட் வாங்குது, அண்ட் துபாய்க்கு போறீங்க, துபாயிலிருந்து முதலீடு வரும்னு சொல்றீங்க. இப்போது திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து, பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடைபெறுகிறது. இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.